अस्सलाम वालेकुम, वेलकम टू सासास किचन। இன்னைக்கு நாம ஒரு பால் சர்பத் தான் பார்க்க போறோம். செம டேஸ்டான ஒரு பால் சர்பத் தாங்க இது. செம ரிச்சா இருக்கும், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நோம்புல ஆரம்பிச்சிருக்கலையா, இந்த டைம்ல இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. செம டேஸ்டாகவும் இருக்கும், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இப்போ வாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு 6 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பாக்கெட் பால் தான், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பசும்பால் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பால் சூடான டைமில் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் பாதாம், முந்திரி, கொஞ்சம் கசகசா. கசகசா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கசகசா வந்து உடம்புக்கு நல்லது தான், குளிர்ச்சி தரக்கூடியது தான். இப்போது இதெல்லாம் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாமோட தோலாக உரிச்சிட்டு வந்துடலாம். இப்போது உரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்கள், தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன், பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது இருக்கட்டும், இப்போ போய் பாலை பார்க்கலாம். பால் பாருங்கள் சூடாயிட்ருக்கு. பொங்கி வந்தோடனே அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம் அந்த பாலை. நம்ம கசகசா சேர்க்குறோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும் நமக்கு. உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லை, நீங்கள் முந்திரி கூட கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போது நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. சேர்த்தாச்சு. இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க. இப்போது நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம். சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னு நினச்சா அதுக்கேற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், இது வேணாம்னு வச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் பிஸ்தா எசன்ஸ் சேர்க்க போகிறேங்க. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போது பிஸ்தா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இனிப்பு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ சில்லானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் சப்ஜா அதை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிஸ்தா எசன்ஸாக சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா அதுவே செம சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கொடுக்கும்போது செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.